விவாதம் பண்ணி தான் தோக்கடிக்கணும்னு இல்ல, பணிவாலே அவர் அடிச்சு விட்டார். அவர் வந்து பல்லக்கல போறதுக்கு பல்லக்கெல்லாம் தூக்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கா, அவர் பல்லக்கல ஏறல. அவமானம் தாங்கல, ஒரு பொடிப்பைய என்ன இவ்வளவு பேர் இருக்கு அவமானப்படுத்தி விட்டானே. நல்ல வேலை கங்கை கரியோட தப்பிச்சேன். சபையில விவாதம் பண்ணியிருந்தா கப்பல் ஏறி இருக்கும் மானம். அப்படி நடந்தே அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டார். சாப்பிடல, பால் கூட குடிக்கல, ரூமில் போய் கதவை சாத்தின்னு ஓன அழற. எத்தனை பேரையும் அவமானப்படுத்தினவர் அன்னைக்கு அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு. அப்போ சரஸ்வதி தேவிட்ட சண்டை போடுற, நீ என் கூட இருந்து என்னை எப்பவும் காப்பாத்துவியே, இன்னைக்கு ஏன் என்னை கை விட்டுவிட்ட, என்னோட உபாசனையில் என்ன குறை கண்ட நீன்னு கேட்குறார். சரஸ்வதி தேவி சொன்னா, டே நான் அவனை அனுகிரகம் தாண்டா பண்ணியிருக்கேன், யார்கிட்ட தோக்கணுமோ அவர்கிட்ட தோத்துருக்கேன், நான் ஏன் கை கொடுக்கலன்னு கேட்குறியே, வேற யாரா பண்டிதராக இருந்தால் நான் உனக்கு ஆதரிப்பு பண்ணுவேன், வந்திருக்கிறவர் எங்கள் மாமனார் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் தான் வந்திருக்கார், அவர் எதிர்க்க நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நீ அவர்கிட்ட தோத்ததுனால நீ ஜெயிச்ச, என்ன தோத்ததுனால உனக்கு நல்லது, அதனால் போய் நமஸ்காரம் பண்ணுங்கிறான். ராத்திரி பூரா தூங்காமல் வந்துட்டு கார்த்தால மகாபிரபு வீட்டை தேடி ஓடுறார். பிரபு துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கார். இவர் பார்த்தவொடனே ஓடி வந்து இந்த பண்டிதரை நமஸ்காரம் பண்ணுறார். பிரபு இவர் ஓடி போய் கட்டிக்கிறார், என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணாதீங்கோ அப்படின்னார். ஏ நான் என்ன ஏமாத்தினேன், நான் சின்ன பையன் நிமாயி, ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், நடுவில் பாடமும் சொல்லித்தரேன் அப்படின்னார். நீங்கள் யாருங்கிறத சரஸ்வதி தேவி என்கிட்ட சொல்லிவிட்டா நீங்கள் இனிமேல் இந்த நாடகம் ஆட முடியாது, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னார். பிரபு சிரிச்சுண்டே சொன்னார், கோகர்ணன் அப்பாவுக்கு சொன்னாரே பாகவத் மகாத்மியத்தில், அதுதான் உபதேசம். தர்மம் பஜஸ்வ சததம் தியஜலோக தர்மான்னு சொல்கிறார் இல்லையா, பாகவத தர்மத்தையே நினச்சிக்கோ. லௌகீக தர்மம் நீ எது நினைக்கிறியோ அது தர்மம் இல்லை, அதர்மம், அதை விட்டுடு. அதில் தான் இந்த பண்டிதன்கிறது நான்கிறது படித்தவன்கிறது பெருமைங்கிறது புகழுங்கிறது இதெல்லாம் வருது. நீ பண்டிதன்னா நீ படித்தவன்னா உனக்கு எல்லாம் தெரியும்னா அந்த அறிவாக இருக்கிறது யாருங்கிறது யோஜனை பண்ணால் நீ எங்கே இருக்க, உனக்கு முன்னாடி இருந்த பண்டிதாள்லாம் செத்து போயிட்டாளே, அந்த அறிவு எங்கே போச்சு இல்லையா. அப்போ அறிவுக்கு அறிவாக இருக்கிறது பகவான்னு தெரிஞ்சுட்டா பவ்யந்தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த கூட்டத்தெல்லாம் விட்டுடுங்க, பிருந்தாவனத்துக்கு போங்க, அங்கே போய் இருந்துட்டு சாதுக்களுக்கு சேவை பண்ணுங்கோ, பகவன் நாம சொல்லுங்க, வயசாகிடுத்து இனிமேல் சொச்ச காலத்தை தெய்வீகமாக கழித்து மறுஜென்மா இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி கேசவ காஷ்மீரி பண்டிதருக்கு இந்த கரையில் தான் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். அதே மாதிரி அவரோட அண்ணா விஸ்வரூபனும் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருந்தார். 16 வயசு அவருக்கு, ரொம்ப அழகாக இருப்பார், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, மனுஷ ஜென்மா உயர்ந்த ஜென்மா கிடச்சிருக்கு, வைராக்கியம் இல்லாதவாளுக்கு கிரகஸ்த தர்மம், ஏன்னா அதுவும் இல்லைன்னா அவன் அயோக்கியனாக போயிடுவான், அதனால் கல்யாணம் பண்ணிட்டு நீ உத்தமனாக இருந்துக்கோ அப்படிங்கிறதுக்கு வைராக்கியம் இல்லாதவாளுக்கு, வைராக்கியம் இருக்கிறவாளுக்கு வைராக்கியமே போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம் இல்லையா, அதனால் அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். நம்ம சுவாமியுடைய பழைய அஷ்டோத்திரத்தில்